Hi everyone, welcome back to my channel again. So in this video, I use regularly used 3 hijab styles to share with you. So video skip pannama fulla paarenga. Enoda video neenga first time paakringa ungalku pidichirundha like pannunga, comment pannunga, unga friends and family ku share panni marakama subscribe pannidinga enoda videos paarenga. Appo dhaan enakku oru motivation ah irukum nariya videos pandrathukku. Okay, vaanga ipo nama video kulla polam. In this video, I will cover my friend cover and hijab wrap. I will show you 3 cotton shawls. Black color and pink color. And now I will wrap it. So, in the orange color shawl. 3 are cotton. I will use the chiffon type hijab. I will use cotton shawls. I will use it. I will use it. So, that is why I long lasting cotton hijab. So, that is why I prefer cotton. Hijab is the stores. First, the hijab is length. First, width. So, if you வந்து நல்ல லெந்தான ஹிஜாப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனா உங்களுக்கு फ्रंटல வந்து நல்ல கவரேஜ் கொடுக்கும். அண்ட் இங்க வந்து நம்ம நிறைய லேயர்ஸ் வைக்கலாம். அண்ட் இது பாத்தீங்கனா லெந்து வந்து அகலமா இருக்கு இல்லையா? சோ அதே மாதிரி வந்து வித்து வந்து ஓரளவுக்கு அகலமா இருக்கும். இந்த மாதிரி ஹிஜாப்ஸ் வாங்குனீங்கனா நீங்க எந்த ஸ்டைல் வேணாலும் வந்து ட்ரை comfortable and full cover panni potukitta da vandu namba ad adjust pannaama correct ah irpom adha vandu enga enga la namakku loose agra maadhiri irukum andha edathila illa namba correct ah pin potukitta na namba romba comfortable ah feel pannuvom neenga shorter ah hijabs vaangitingna enna aguna front coverage avlo kedaikadhu so neenga eppovume vandu longer ah ve vandu paathu vaangunga and adu kuda vandu na oru hijab wrap pandrathukaga oru safety pin eduthirukken. That's why we have a bell head pin. This is normal in all stores. We have a bell head pin. This is a pin. This is a pocket. We have a function. We have a grand dress. We have a normal hijab. We have a pin. We have a pocket. So, we have a So, நான் என்னோட ஹிஜாப்ஸ் எங்க வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோலயே வந்து உங்களுக்கு காட்டி இருப்பேன் சோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா நான் வந்து ஐ கார்ட்ல லிங்க் கொடுக்கிறேன் இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன் போய் செக் பண்ணி பாருங்க ஓகே இந்த ஹிஜாப் எப்படி நான் wrap பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு காட்றேன் first நான் orange color cotton shawl எடுத்துக்கேன் எடுத்துட்டு இந்த சைடு ஷார்ட்டர் ஆவும் and இந்த சைடு longer ஆவும் விட்டுர்க்கேன் விட்டுட்டு front இருக்கு இல்லையா front வந்து fold பண்ணிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா fold பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி V shapeல வரது பிடிக்கும்னா நீங்க அப்படி விட்டுக்கோங்க எனக்கு பிடிக்கும் சோ அதனால வந்து நான் எப்பயுமே இந்த மாதிரி போடுவேன் சோ இத இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க வந்து இந்த மாதிரி ஷார்ப்பா வந்தா கொஞ்சம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டேன் இங்க வந்து நான் நார்மல் பின் இருக்கு இல்லையா சேஃப்டி பின் அது வந்து இங்க போட போறேன் சோ போட்டுட்டு இங்க வந்து டைட்டா இருக்கணும் சோ அப்பதான் வந்து நமக்கு வந்து இந்த பேஸ் வந்து கலண்டாம இருக்கும் சோ இது இப்படி இருக்கணும்னா நீங்க வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பின் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஷார்ட்டர் பார்ட் இருக்கு இல்லையா சோ இத வந்து நம்ம இந்த சைடு எடுத்து போய்லாம் இங்க வந்து chin கவர் பண்ணி எடுத்து போங்க உங்களுக்கு வந்து ஒரு broad face-ஆ இருந்துச்சுனா நீங்க chin கவர் பண்ண நல்லா இருக்கும் like இந்த மாதிரி எடுத்து போயிடு சோ இங்க வந்து பின் பண்ணிக்கோங்க இது வந்து நார்மல் பெல் ஹெட் பின் தான் சோ இப்போ நம்ம கவர் பண்ணியாச்சு சோ இப்போ நம்ம இந்த லெந்தியர் பார்ட் வந்து இந்த சைடு எடுத்து போயிடலாம் So in the side இப்படி வரும் இத வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம் சோ பின் பண்ணியாச்சு இப்போ இங்க வந்து ফুল கவரேஜ் கிடைக்கும் நமக்கு சோ இங்க வந்து நம்ம எக்ஸஸ் பார்ட் இருக்கும் அது வந்து நம்ம நீங்க உள்ளார விட்டுறலாம் இங்க இருக்கு இல்லையா சோ இந்த இடத்துல வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம்
ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹிஜாப் ஸ்டைல். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஹிஜாப் ஸ்டைல் பண்ணுறதுக்காக பிளாக் கலர் காட்டன் ஷால் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு சைடு வந்து லாங்கராகவும் இன்னொரு சைடு வந்து ரொம்ப ஷார்ட்டராக இல்லை, அல்மோஸ்ட் ஈக்குவலாக, ஈக்குவலுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு சேம் இதை அதே மாதிரி வந்து இங்கே ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு சேஃப்டி பின்னால் நம்ம இங்கே பின் பண்ணிடலாம். ரொம்ப டைட்டாக பண்ணாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸ் ஃபிட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஷார்டர் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம உள்ளார ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே சின் இருக்கு இல்லையா, சின்க்கு கீழே இப்படி வச்சு மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. லைக் இங்கே ஒரு பின் போட்டுக்கலாம். இந்த பெல் ஹெட் பின் இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஃப்ரண்ட்லி இப்படி தான் வரும். லாங்கர் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லாங்கர் பார்ட்டை இந்த பக்கம் இப்படியே கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் பின் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம பின் பண்ணியாச்சு. அண்ட் இந்த சைடில் வந்து இங்கே நம்மளுக்கு ஃபுல் கவரேஜும் கிடைச்சிரும். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். இங்கே பின் பண்ணுறதுக்கு நான் பெல் ஹெட் பின் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரும் இல்லையா, அதை வந்து நம்ம உள்ளார டக்கின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்படி எடுத்து பின் பண்ணிக்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இங்கே ஷார்ப்பாக வரது பிடிக்கும், ஸோ அதனால் நான் பின் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வீடியோக்காக தான் இன்னர் கேப் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் நார்மலாக வியர் பண்ணாலும் காட்டன் ஷால்ஸ் எல்லாம் நல்லா நிற்கும். இந்த ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் நல்லா கவரேஜ் கொடுக்கும். நீங்கள் அபாயாஸாக இருக்கட்டும், நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஸ்டைல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா கவரேஜ் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ஹிஜாப் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் தேர்ட் ஹிஜாப் ஸ்டைல் பண்ணுறதுக்காக பிங்க் கலர் காட்டன் ஷால் எடுத்திருக்கேன். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஷால் லென்த்து ஒன்றுமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு சைட் வந்து ரொம்ப லென்த்தியராக எடுத்துக்கோங்க. சேம் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சமாக மடித்து நம்ம இங்கே பின் பண்ணிக்கலாம். என்கிட்ட அதிகமாக நிறைய பிங்க் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் ஹிஜாப்ஸில். ஏன்னா நான் எந்த ஷாப்புக்கு போனாலுமே பிங்க் கலர் ஹிஜாப்ஸ் தான் வந்து நான் தேடி தேடி வாங்குவேன். ஸோ எந்த டைப் பிங்காக இருந்தாலும் சரி ஒரு ஒரு பிங்க்லேயும் வந்து ஒன்று ஒன்று வாங்கி வச்சுப்பேன். இந்த சைடில் இருக்கு இல்லையா, இதை வந்து டோட்டலாகவே பின்னாடி எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லேயர் கொண்டு வந்துடலாம். நான் வந்து எப்பவுமே ஹிஜாப் ரேப் பண்ணும்போது லேயர்ஸ் வச்சு தான் போடுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த லேயர் வேணும்னா நீங்கள் நார்மலாக கூட ரேப் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சின் கவர் பண்ணி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இது வந்து தேர்ட் லேயராக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த பின் போட்டுக்கலாம். ஸோ இந்த பின் எடுத்திருக்கேன். ஸோ பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இன்னர் கேப் வந்து தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி பின்னாடி கூட தள்ளிக்கலாம். அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தியராக வரும். ஸோ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். இந்த பெல் ஹெட் பின் தான் எடுத்திருக்கேன்.
ஸோ இந்த ஹிஜாப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் வி ஷேப்பில் வரும் அண்ட் ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி லேயர்ஸ் லேயர்ஸாக வந்து அதுவே வந்து நீங்கள் இப்படி ரேப் பண்ணும் போது வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ஃபுல் கவரேஜும் கொடுக்கும். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண மூணு ஹிஜாப் ஸ்டைலும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு பிக்சர்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர் அண்ட் பை.